தமிழ் சீனியர் ஜூலை நைன்டீன் நைன்டி ஃபைவ் கெட்ரடி செகண்ட்ஸ் தலைவர் அவர்களே உணவு கொள்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு என் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்து கொள்ளுகிறேன் இந்த முக்கியமான பொருள் பற்றி பேசுவதற்கு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர்கள் விரும்பும் அளவுக்கு நேரம் அளிக்கப்பட்டதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் நிதி அமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் இது பற்றி மிக சிறந்த முறையில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் உணவு பிரச்சனை பற்றி பொது மக்களிடையே பல்வேறு அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டுள்ளதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் ஆனால் இவை தவறானவை என்பதை நிரூபிக்க அரசு எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்ததை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் உணவு கொள்கையில் ஏதோ பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய அரசு முடிவு செய்திருப்பதாக பல உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் அவர்கள் அச்சத்திற்கு எந்த வகையிலும் ஆதாரமில்லை ஆனாலும் ஆங்காங்கு சிறு சிறு மாற்றங்களை செய்ய அரசு கருதியுள்ளது அரசின் அடிப்படை கொள்கைக்கும் இவற்றுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதையும் இந்த சமயத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த சில ஆண்டுகளாக உணவுத்துறை பல்வேறு பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிக்க வேண்டியிருந்தது இந்த அரசும் சிறு சிறு தவறுகளை செய்திருக்கலாம் அவற்றை நாங்கள் மறுக்கவோ மறைக்கவோ விரும்பவில்லை அப்படி செய்வதால் எந்த பயனும் ஏற்படாது என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் அரசு கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கடுமையான இந்த பிரச்சனையை நாங்கள் வெற்றிகரமாக சமாளித்துள்ளோம் என்பதை உறுப்பினர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி முன்னேற்றம் பற்றியும் பேசினார்கள் அவ்வாறு அவர்கள் பேசியது நியாயமானது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை இருப்பினும் நாம் எப்போதும் இந்தியாவின் முன்னேற்றத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்திய நாடு ஒரே நாடு என்பதையும் நாம் அனைவரும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் நிதி அமைச்சர் அவர்கள் பேசும்போது மற்றொரு முக்கியமான பொருள் பற்றியும் குறிப்பிட்டார்கள் அதாவது நமது உணவு கொள்கைக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை பற்றி எடுத்து சொன்னார்கள் மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையில் விநியோகம் செய்தால் மட்டும் போதாது அவற்றின் தரமும் அளவும் நல்ல முறையில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகும் மேலும் பொது விநியோக முறையில் எந்தவிதமான முறைகேடுகளும் ஊழலும் நடைபெறாமல் பார்த்து கொள்வதிலும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் புதுடில்லி பட்டேல் நிறுவனம் சென்னை ராமசாமி நிறுவனத்தின் மேலாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடைய தங்களின் ஒன்பதாம் நாளிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம் தாங்கள் நன்கு அறிந்தபடி எங்கள் நிறுவனம் நாட்டின் இப்பகுதியில் நவீன தொழில்நுட்பம் உடைய தொலைக்காட்சி பெட்டிகளை தயாரித்து விற்பனை செய்வதில் முன்னணியில் உள்ளது வெளிநாடுகளிலும் எங்கள் தயாரிப்புக்கு நல்ல வரவேற்பு உள்ளது தென் இந்தியாவில் எங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை அறிமுகம் செய்ய எண்ணியுள்ளோம் இதற்காக எங்கள் விற்பனை நிலையம் அமைக்க சென்னையின் மைய பகுதியில் வசதியான கட்டடம் ஒன்றை விலைக்கு வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யும்படி தங்களை கேட்டிருந்தோம் அதன்படி தங்கள் கடிதத்தில் தெரிவித்துள்ள அண்ணா சாலை கட்டடம் எங்கள் தேவைக்கும் வசதிக்கும் ஏற்றபடி அமைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம் எங்கள் பொறியாளர் ஓரிரு தினங்களில் சென்னைக்கு வந்து தங்களை சந்தித்து கட்டடம் சம்பந்தமான ஆவணங்களை பரிசீலித்து விலையை நிர்ணயம் செய்வார் அதன்பின் எங்கள் நிர்வாக குழுவின் ஒப்புதல் பெறுவதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்